தமிழகத்தில் நுழைந்ததா ஒமிக்ரான் வைரஸ், சுகாதார அமைச்சர் சுப்பிரமணியன் பதில். பாமகவினர் பணத்துக்கு மயங்கக்கூடாது, டாக்டர் ராமதாஸ் அறிவுரை. தமிழகத்தில் பயங்கரவாதம் தலை தூக்கும் அபாயம், அண்ணாமலை எச்சரிக்கை. டெல்லியில் இலவச யோகா வகுப்பு திட்டம், தினமும் 20,000 பேருக்கு பயிற்சி. தமிழகத்தில் அனுமதி பெறாமல் செயல்படும் 4,000 கிரஷர்கள், கனிம வளம் கொள்ளையால் புகார். சென்னையில் 3 மேம்பாலம் கட்ட அரசு திட்டம், ரூபாய் 335 கோடி ஒதுக்கீடு. டிஜிட்டல் மயமானதால் காகித பயன்பாட்டுக்கு துபாய் அரசு குட் பை, 2,650 கோடி ரூபாய் மிச்சம். இந்தோனேஷியாவில் 7.7 ரிக்டர் அளவில் நிலநடுக்கம், சுனாமி எச்சரிக்கை விடப்பட்டது. கோவையில் 700 கிலோ ரேஷன் அரிசி கடத்தல், 2 பேர் கைது. இந்தியாவில் மேலும் ஸ்மார்ட் போன் விலை குறைகிறது, மத்திய அரசு தகவல். குரூப் 4 தேர்வு முறைகேடு, வழக்கை சிபிஐ விசாரிக்க ஹைகோர்ட் உத்தரவு. காஷ்மீரில் பயங்கரவாதிகள் துப்பாக்கிச்சூடு, 3 போலீசார் மரணம். உத்தரப்பிரதேச மாநிலம் லக்கிம்பூர் கேரியில் அக்டோபர் 3 தேதி போராடிய விவசாயிகள் மீது மத்திய அமைச்சர் அஜய் மிஸ்ராவுக்கு சொந்தமான கார் பாய்ந்தது. இதில் 4 விவசாயிகள் இறந்தனர். அதைத் தொடர்ந்து நடந்த வன்முறையில் பாஜகவினர் உட்பட 4 பேர் இறந்தனர். காரை ஓட்டி வந்ததாக அஜய் மிஸ்ராவின் மகன் ஆஷிஷ் மிஸ்ரா உட்பட 13 பேரை போலீசார் கைது செய்தனர். இந்த சம்பவம் குறித்து சுப்ரீம் கோர்ட் அமைத்த சிறப்பு புலனாய்வு குழு விசாரணை நடத்தி வருகிறது. விவசாயிகள் மீது கார் மோதியது அதிவேகத்தால் நடந்த விபத்து அல்ல, முன்கூட்டியே திட்டமிடப்பட்ட சதி என சிறப்பு புலனாய்வு குழு சார்பில் சுப்ரீம் கோர்ட்டில் தெரிவிக்கப்பட்டது. இதை சுட்டிக்காட்டிய காங்கிரஸ் எம்பி ராகுல், பிரதமர் மோடி மீண்டும் மன்னிப்பு கேட்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது என கூறியுள்ளார். மத்திய அமைச்சர் அஜய் மிஸ்ராவை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். ஒமிக்ரான் பரவலால் பாதிக்கப்பட்ட நாடுகளில் இருந்து தமிழகம் வந்த விமான பயணிகளுக்கு நடத்தப்பட்ட சோதனையில் இதுவரை 37 பேருக்கு கோவிட் உறுதியாகியுள்ளது. நைஜீரியாவில் இருந்து வந்த ஒருவருக்கு ஒமிக்ரான் வைரஸின் ஆரம்ப கட்ட பாதிப்பு இருப்பது கண்டறியப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சர் சுப்பிரமணியன் கூறினார். கடந்த 2-3 நாட்களுக்கு முன்னால் நைஜீரியா என்கின்ற நான் ரிஸ்க் கண்ட்ரியில் இருந்து வந்த ஒருவருக்கு தொற்று கண்டறியப்பட்டது. அந்த தொற்று கண்டறியப்பட்ட அந்த நபருக்கு எஸ்ஜின் டிராப் இருப்பது கண்டறியப்பட்டிருக்கிறது. இது ஒரு வகையில் ஒமைக்ரான் பாதிப்பின் தொடக்க நிலையோ என்கின்ற அளவில் சந்தேகிக்கப்படுகிறது. எனவே அவர் சார்ந்த குடும்பத்தினரை பரிசோதனைக்குள்ளாக்கப்பட்டது. அதில் ஒரு 6 பேருக்கு தொற்று இருப்பது கண்டறியப்பட்டிருக்கிறது. உடனடியாக அந்த 7 பேரையும், ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 7 பேரையும் கிண்டியில் இருக்கிற கிங் இன்ஸ்டியூட் கொரோனா சிறப்பு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதனுடைய இயக்குனர் திரு டாக்டர் நாராயணசாமி வந்திருக்கிறார். தொடர்ந்து நேற்றையிலிருந்து அவர்கள் தீவிர கண்காணிப்பில் இருக்கிறார்கள். அவர்கள் அனைவருமே ஏசிம்டமிக் என்கின்ற வகையில் முதல் நிலை நோயாளிகளாகவே இருக்கிறார்கள். பெரிய அளவிலான பாதிப்பு இல்லை. குன்னூர் மேட்டுப்பாளையம் இடையே ஹில்குரோவில் நிலச்சரிவு ஏற்பட்டது. இதனால் கடந்த அக்டோபர் 23 முதல் மேட்டுப்பாளையம் ஊட்டி இடையே மலை ரயில் இயக்கப்படவில்லை. தொடர்ந்து இந்த பாதையில் மரங்கள் பாறைகள் விழுந்து வருவதால் தண்டவாளங்கள் சேதமடைந்துள்ளன. பாதை இன்னும் சரியாகாத காரணத்தால் வரும் 21 தேதி வரை ஊட்டி மலை ரயில் ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. அதே நேரத்தில் குன்னூர் ஊட்டி மலை ரயில் எந்த பாதிப்பும் இல்லாமல் வழக்கம் போல் இயங்குகிறது.
பாரதிய ஜனதா கட்சியின் மாவட்ட தலைவர்கள் மண்டல தலைவர்கள் ஆலோசனை கூட்டம் நெல்லையில் நடந்தது. கூட்டத்தில் பங்கேற்க நெல்லை வந்த மாநில தலைவர் அண்ணாமலை கூறுகையில், திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு நிலைமை மோசமாகிவிட்டது என்றார். ஒரு 2 வருடத்திற்கு முன்னால் தி பேஸ் மூமெண்ட் என்று சொல்லக்கூடிய ஃபண்டமெண்டலிஸ்ட் ஆர்கனைசேஷன் வந்து மதுரை பகுதியில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. கொழும்புல இந்த ஈஸ்டர் டேல் நடந்த குண்டு வெடிப்புக்கு கூட தமிழகத்துக்கு சம்பந்தம் இருப்பதாக அப்போது உங்களுக்கு தெரியும். என்ஐஏ எல்லாமே வந்து ரொம்ப தீவிரமாக விசாரணை செஞ்சு கொஞ்சம் பேர்த்த கைது பண்ணாங்க. அதன் பின்பு கர்நாடகா மாநிலத்தில் மைசூரில் ஹைதராபாத்தில் கோர்ட்டில் நடந்த குண்டு வெடிப்புக்கு கூட தமிழகத்தினுடைய பயங்கரவாத அமைப்புகளுக்கு சம்பந்தம் இருக்கிறது என்று பெருமளவில் மேற்கு தொடர்ச்சி மலையில வந்து பெருமளவில் கட்டுப்பாட்டில் இருக்குது. அதையெல்லாம் தாண்டி இந்த ஃபண்டமெண்டலிஸ்ட் மூமெண்ட் என்று சொல்லக்கூடிய, அதாவது ஒரு மதத்தை வந்து எக்ஸ்ட்ரீம் எடுத்துக்கொண்டு போய் அதன் மூலமாக ஒரு மக்கள் ஏற்றுக்கொள்ளாத கருத்துக்களை தூக்க முயற்சி செய்து சில விஷயங்களை செய்யறாங்க. உதாரணத்துக்கு கன்னியாகுமரி மாவட்டத்தில் மாற்றாண்டத்தில் எந்த தவறும் செய்யாத ஒரு காவல்துறையினுடைய சப் இன்ஸ்பெக்டர் அவர்களை சுட்டுக் கொண்டதை கூட நம்ம பார்க்கணும். இது அனைத்தும் கூட ஃபண்டமெண்டலிஸ்ட் ஆர்கனைசேஷன் தமிழகத்தை பொறுத்தவரை ஆக்டிவா இருக்காங்க அப்படிங்கிறத காட்டுறது அந்த செயல் தான். இப்போதைக்கு நாங்கள் எங்களுடைய ஒரே குற்றச்சாட்டு போலீஸ் காவல்துறைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு நல்ல அதிகாரிகளை வந்து நாங்கள் போட்டிருக்கோம்னு சொன்னா பத்தாது. அதிகாரிகள் வேலை செய்வதற்கு அந்த நல்ல ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். கரூர் வெண்ணமலையில் பாஜக மாவட்ட செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. கட்சியின் முன்னாள் தேசிய செயலாளர் எச் ராஜா சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்றார். தமிழகத்தில் இந்துக்களுக்கு எதிராக போலீஸ் வன்முறை கட்டவிழ்த்து விடப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டினார். ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தேன் கருணாநிதி. அதுக்கு காரணத்தையும் சொல்லியிருக்கேன். கருணாநிதி அவர் முடிவெடுப்பார், யார் கருத்து சொன்னாலும் கேட்டுக்கொள்வார். ஆனால் இன்றைக்கு ஸ்டாலின் அரசாங்கம் இம்மாதிரியான போராட்ட குழுக்களால் நடத்தப்படுகிறது. ஹீ இஸ் நாட் லீடிங். இந்த அரசாங்கம் மத ரீதியிலாக ஹிந்து விரோத அரசாக செயல்பட்டு கொண்டிருக்கு. தமிழகத்தில் இந்துக்கள் வாழ முடியாத சூழ்நிலை, காஷ்மீர் போல் அங்கு இந்துக்கள் கோவில்கள் இடிக்கப்பட்டன, இந்துக்கள் வாழ முடியாமல் அங்கிருந்து வெளியேறினார்கள். அந்த மாதிரி சூழ்நிலையை இந்த அரசாங்கம் இப்பொழுது தமிழகத்தில் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. ஸ்டாப் இட். இந்த திராவிடியன் ஸ்டாக் முதலமைச்சரை விமர்சனம் பண்ணினால் அவர்களுக்கு சிறைவாசம். அந்த மாதிரி எதிர்ப்பு குரலை நசுக்குகின்ற ஆட்சிக்கு கன்னத்திலே வலுவான அறை இன்று விழுந்திருக்கிறது. திரு மாரிதாஸ் அவர்கள் மீதான வழக்கை உயர்நீதிமன்றம் ரத்து செய்திருக்கிறது. இனிமேலாவது தமிழ்நாடு அரசு ஒழுங்காக பிஹேவ் பண்ண கற்றுக்கணும் காவல்துறையும். மாற்றுத்திறனாளிகளுக்கான உதவித்தொகை 3,000 ரூபாயாக உயர்த்தப்படும் என சட்டசபை தேர்தலின் போது திமுக வாக்குறுதி அளித்தது. தற்பொழுது வரை உயர்த்தப்படவில்லை. இதனால் தமிழகம் முழுவதும் மாற்றுத்திறனாளிகள் மறியல் போராட்டம் நடத்தினர். சென்னை கொளத்தூரில் மறியல் செய்த 100க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டனர். தாம்பரம் தாசில்தார் அலுவலகத்தை முற்றுகையிட்டு மறியல் போராட்டம் நடத்தப்பட்டது. 100க்கும் மேலானோர் கைது செய்யப்பட்டனர். தருமபுரி மாவட்டம் அரூரில் வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகம் முன்பு மறியல் செய்தோர் கைது செய்யப்பட்டு தனியார் மண்டபத்தில் தங்க வைக்கப்பட்டனர். வெள்ளிவனம் தாலுகா அலுவலகம் அருகில் மாற்றுத்திறனாளிகள் மறியலில் ஈடுபட்டனர். அவர்களை போலீசார் கைது செய்து பின் விடுவித்தனர். மயிலாடுதுறை மகதான தெருவில் பள்ளிகளும் கோயில்களும் இருக்கும் இடத்திற்கு அருகே டாஸ்மாக் கடை அமைந்துள்ளது. இதனால் பக்தர்களும் மாணவ மாணவிகளும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். பலமுறை புகார் கொடுத்தும் பலனில்லை.
டாஸ்மாக் கடையை அப்புறப்படுத்த வலியுறுத்தி பாஜகவினர் வட்டாட்சியர் அலுவலகம் எதிரே உண்ணாவிரதம் எடுத்தனர். இந்த மகாதன அருகில் இருக்கக்கூடிய ஒரு டாஸ்மாக் கடை, அந்த டாஸ்மாக் கடையை அப்புறப்படுத்த வேண்டும். அங்கே கூடிய ஆலயம் இருக்கின்றது, மாணவ மாணவிகளுடைய கல்லூரி இருக்கிறது, பள்ளிக்கூடம் இருக்கிறது. ஆக இது நீண்ட நாள் பாரதிய ஜனதாவுடைய கோரிக்கை மட்டுமில்லை, மயிலாடுதுறை நகர் மக்களுடைய கோரிக்கை. மாவட்ட ஆட்சியர் இந்த பாரதிய ஜனதா கட்சியுடைய கோரிக்கையை ஏற்று உடனடியாக அந்த டாஸ்மாகை மகாதன தெருவில் அமைந்திருக்கக்கூடிய டாஸ்மாகை அப்புறப்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கை இந்த உண்ணாவிரதத்தின் வாயிலாக இன்று நான் பாரதிய ஜனதா கட்சி கேட்டுக்கொள்கிறேன். கடலூர் மாவட்டம் தீவலூரில் உள்ள பழவாறு ஓடையின் மீதுள்ள தரைப்பாலம் வலுவிழந்தது. 3 ஆண்டுகளுக்கு முன் ஓடையின் குறுக்கே புதிய பாலம் கட்டும் பணி துவங்கியது. இடையில் பணி தடைபட்டது. சமீபத்தில் பெய்த தொடர் மழையால் பாலம் அருகே உள்ள சாலை அரிக்கப்பட்டது. இதனால் தீவலூர் மக்கள் பெண்ணாடம், திட்டக்குடி, விருத்தாச்சலம் போன்ற பகுதிகளுக்கு செல்ல முடியாமல் மிகுந்து சிரமப்பட்டனர். பாலம் கட்டும் பணியை விரைவுபடுத்த அதிகாரிகளிடம் பலமுறை முறையிட்டும் நடவடிக்கை இல்லை. இதனால் அதிகாரிகளை கண்டித்து கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இரண்டாயிரத்து 2019 நடந்த TNPSC குரூப் 4 தேர்வை 5,575 மையங்களில் 16 லட்சம் பேர் எழுதினர். ராமேஸ்வரம் கிழக்கரை மையங்களில் தேர்வு எழுதியவர்கள் முதல் 100 இடத்தை பிடித்தனர். இது தொடர்பாக CBCID போலீசார் தனிப்பணி அமைத்து விசாரித்து வருகின்றனர். முறைகேட்டில் மேலும் பலருக்கு தொடர்பு இருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்தது. எனவே விசாரணையை CBIக்கு மாற்ற வலியுறுத்தி வழக்கறிஞர் முகமது ரஸ்வி மதுரை ஹைகோர்ட் கிளையில் வழக்கு தொடர்ந்தார். நீதிபதிகள் புஷ்பா வேல்முருகன் அமர்வு விசாரித்தனர். முறைகேடு வழக்கை CBI விசாரித்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய உத்தரவிட்டனர். இந்தோனேஷியாவில் மெளமரை பகுதியில் கடலின் 12 கிலோமீட்டர் ஆழத்தில் 7.7 ரிக்டர் அளவில் நிலநடுக்கம் ஏற்பட்டது. நில அதிர்வுகளை அப்பகுதி மக்கள் உணர்ந்தனர். மக்களுக்கு சுனாமி எச்சரிக்கை கொடுக்கப்பட்டுள்ளது. பாக்கியராஜ் கதாநாயகனாக நடிக்கும் 369 எனும் திரைப்படத்துக்கான படப்பிடிப்பு நாளை புதுச்சேரியில் நடக்க உள்ளது. இதில் பங்கேற்க வந்த இயக்குனர் பாக்கியராஜ் முதல்வர் ரங்கசாமியை அவரது வீட்டில் சந்தித்தார். இங்க எல்லாருமே இங்க எல்லாமே பாண்டிச்சேரியை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு அழகா இருக்கிறது ஒண்ணு, சீப்பா இருக்கிறது ஒண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சென்னையில இருந்து எல்லாரும் வரிசையா சினிமாக்கும் சரி, தொடர் இதுக்கெல்லாம் சரி, டிவி சரி, எல்லாத்துக்குமே வந்துகிட்டு இருந்தோம். இப்போ திடீர்னு கொரோனா டைமில் வந்து ஏதோ ரைஸ் பண்ணி பண்ணியிருக்காங்க, அதனால் அந்த வரி போட்டதெல்லாம் வந்து கொஞ்சம் குறைச்சி சென்னையை விட கொஞ்சம் சீப்பாக இருந்தால் நல்லாயிருக்கும். அதனால் எல்லாருமே இங்கே படையெடுத்து வந்துட்டுருக்குறோம். ஸோ பாண்டிச்சேரியில் அழகாக இருக்கிறது மட்டுமல்ல, இங்கே வரும்போது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கிறது. அது வந்து இங்கே இருக்கவங்களுக்கும் ரொம்ப ஹெல்ப்பாக இருக்குது, ஏன்னா இங்கேயும் சினிமா வந்து நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அது இது எல்லாமே சினிமான்னு வர்றான்னு சொன்னோம்னா ஹோட்டல்லேருந்து டூரிஸ்ட்டு எல்லாருமே வந்து வர்றதுக்கு வர்ற மாதிரி தான் நாங்கள் வர்றது. இன்னும் ஒரு சினிமாவுக்கும் 200 பேர், 250 பேர் அப்படின்னு சொல்லிட்டு வர்றோம். ஸோ இங்கே வந்து எல்லாத்துக்குமே அது ஒரு உயரமாக இருக்கும். அதனால் இப்போ CM கிட்ட வந்து மேட்ரு சொன்னோம், இந்த மாதிரி அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை நான் கோஷ் தர்றேன், கண்டிப்பாக நான் குறைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லி அவருக்கு நாங்கள் சினிமா உலகம் சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். திரை உலகம் அது சின்ன திரை சார்பாகவும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். கன்னியாகுமரி மாவட்டம் குழித்துறையைச் சேர்ந்த இளம்பெண் கல்லூரியில் 3 ஆண்டு படித்து வருகிறார். அதே பகுதியைச் சேர்ந்த 30 வயது ராணுவ வீரர் சஜித்துடன் பழக்கம் ஏற்பட்டது. இருவரும் வீடியோ காலில் பேசிய போது மாணவியை ஆபாசமாக போட்டோ எடுத்த சஜித் அதை வைத்து மிரட்டி பலாத்காரம் செய்தார். மாணவியின் ஆபாச போட்டோக்களை நண்பர்களுக்கு பகிர அவர்களும் மாணவியை மிரட்டியுள்ளனர். இதையடுத்து மார்த்தாண்டம் மகளிர் போலீசில் மாணவி புகார் அளித்தார். சஜித்தின் நண்பர்கள் ஜான் பிரிட்டோ, லிபின் ஜான் ஆகியோர் கைது செய்யப்பட்டனர். தலைமறைவாக உள்ள சஜித் மற்றும் அவரது நண்பரும் ராணுவ வீரருமான கிரீஷ் ஆகியோரை போலீசார் தேடுகின்றனர்.
ராமநாதபுரம் மாவட்டம் முதுகொளத்தூர் அடுத்த கீழக்கொடுமல்லூரில் ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளி உள்ளது. இந்த பள்ளிக்கு சுற்றுச்சுவர் கிடையாது. மழை பெய்தால் வெள்ளம் பள்ளி வளாகத்தை சூழ்ந்து கொள்ளும். பள்ளிக்கு சுற்றுச்சுவர் கட்டக்கோரி மாணவ மாணவிகள் கண்களில் கருப்பு துணி கட்டி ஆர்ப்பாட்டம் செய்தனர். புதுச்சேரியில் உள்ள மன்னாடிப்பட்டு, குமாரபாளையம், காட்டேரிக்குப்பம், வம்புப்பட்டு பகுதிகளில் 50 ஏக்கரில் வாழை மற்றும் பூக்கள் பயிரிடப்பட்டிருந்தது. அண்மையில் பெய்த மழையால் நிலங்களில் தேங்கிய மழை நீர் வடியவில்லை. இதனால் பூக்கள் அழுகிவிட்டன. வாழைகளும் பாதிக்கப்பட்டுள்ளது. ராவப்பால கஷ்டப்படுறோம், பாடுபடுறோம். எங்களுக்கு புண்ணியம் கிடையாது. மழை பெஞ்சு இனிமேல் நஷ்டமாகுது. நாங்கள் அழுது தான் போடுறோம். நாங்கள் எங்களுக்கு பழம் கிடையாது. பிள்ளைய பார்க்குற மாதிரி தான் பார்க்குறோம். எங்களுக்கு என்ன புண்ணியம்? அதிகாரி வந்து பார்க்கல. நாங்கள் இது வரைக்கும் சொல்லி பார்க்குறேன், யாரும் வந்து பார்க்கல. நாங்கள் பார்த்ததான் எங்களுக்கு புண்ணியம். எங்களுக்கு மானியத்தை கொடுப்பாங்க. இதில் வந்து மழை பெஞ்சு சுத்தமாக எல்லாம் வேஸ்ட் ஆகுது. கனகாமரம், காகட்டம், இருவாச்சி, சாமந்தி எல்லாமே வச்சுக்கிறேன். இந்த 3 மாதம் மழையில் வந்து சுத்தமாக இந்த வேர்பூச்சி அடித்து ஒன்றுலாம் போயிட்டு. இதெல்லாம் வந்து எந்த அதிகாரி வந்து பார்க்கல. நம்மளை வந்து